எல்லா குதிரையும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பாயிண்ட்ல. இங்க இருக்கிற எல்லா குதிரையும் ஓட்டி ஃபுல் கம்ஃபர்டபிள் ஆயிட்டேன். ட்ராட் வேணுமா ட்ராட் இருக்கு, கேண்டரிங் வேணுமா கேண்டரிங் இருக்கு, எல்லாமே பண்ணுவேன். இப்படி ஓட்டுவேன் இப்படி ஓட்டுவேன் எல்லாம் பண்ணி கான்ஃபிடன்ஸ் ஆயிட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த வாரம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க கொஞ்சம் ரைடிங் டைம் இன்னும் ஸ்பெண்ட் பண்ணும், ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு ஷூட்டுக்கு, இன்னும் ஒன் வீக் தான் இருக்கு, நெருங்கிட்டோம் ஷூட்டு. ஒன் வீக் தான் இருக்குங்கிறப்ப ஜம்ப் இன்னும் பாக்கி இருக்கு, ஜம்பிங் பண்ணணும் அது பாக்கி இருக்கு. ஸோ அந்த கேலப் பண்ணி ஓட்டணும். ஸோ கம்ப்ளீட்டா கம்ஃபர்டபுள் ஆயிடும் ஆஸ் கூட. ஸோ இதுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த ட்ரைனிங் செஷன் வந்து சாயந்தரம் மத்தியானமே அந்த ஈவினிங் இதுலேயே வந்துடணும். முதல்ல நைட்டு தான் பண்ணிருந்தோம் ஒரு மாதிரி ஈவினிங் நைட். இப்போ வந்து 1 hour ஓட்டணும், பகல்ல வந்து கொஞ்சம் ஏர்லியாவே வந்து ஒரு மணி நேரம் ஓட்டி ரெஸ்ட் ரிலாக்ஸ். எனக்கும் ரெஸ்ட், ரீகனுக்கும் ரெஸ்ட் வேணும். முடிச்சுட்டு திருப்பியும் ஒரு மணி நேரம் ஓட்டும், திருப்பியும் அடுத்து இருட்டாயிரும். இருட்டிலாக என் பேட்ச்மேட்ஸ்லாம் வந்துடுவாங்க, வாண்டுங்க எல்லாம் குட்டீஸ்லாம் வந்துடும். ரைடு ரெஸ்ட், ரைடு ரிப்பீட், அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இந்த இடம்லாம் ரெஸ்ட் ரிப்பீட், இங்கெல்லாம் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல தான் தலைவர் நான் அந்த 1 மந்த் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்னென்ன இருக்குன்னு, லிஸ்ட் அனுப்புனேன் ஷார்ட்ஸ் எல்லாமே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். இப்படி தாங்க நம்ம ஸ்டன் மாஸ்டர் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு அந்த டைமில். ஏன்னா இந்த ப்ராக்டிஸ்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம், ஸ்டண்ட் தனியாக வருது, அவர் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அவரோட இவர் அஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து இப்படி தான் குதிரை பயங்கரமாக ஓட்டுவார், இவரும் சூப்பர் ஆர்ஸ் ஓட்டுவார், நானும் சூப்பருங்க சூப்பருங்க எது நானும் நல்லா ஓட்டுவேன் அப்படிலாம் சொல்லி செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு பேசி முடிச்சு. அப்படி தாங்க ஒரு ஸ்டண்ட்டில் ஃபாஸ்ட்டாக போயிங்க, நேரம் மரத்தில் டமார் நினச்சிருச்சு. நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை, என்னடாச்சுன்னா ஒரு ஆமாங்க, அப்புறம் இந்த கால் முட்டிதாய், அப்புறம் பிளேட் வச்சிருக்கேன் ஆகா அப்படின்ட்டு அழகா பாவமே அப்படியே மாஸ்டர் பார்த்தேன். இவரை பார்த்தேன் அப்படின்ட்டு சூப்பர் நல்ல ஒரு மாஸ்டர் ஃபுல் என்கரேஜ்மெண்ட்ல இறக்குறாரு. நானும் மாஸ்டர் என் கூடவே இருந்தது, ஃபுல்லா கூடவே நின்றது. இப்ப நானே அவனுக்கு எப்படி சாடில் போடுறது எல்லாமே கத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நான் ஃபிக்ஸ் ஆனால் குதிரை வாங்கிடலாம், வீட்டில் குதிரை வாங்கி நாய் இருக்குது மாடு இருக்குது அடுத்து குதிரை. கரெக்டாக பார்த்தா வீட்டிலேருந்து கால் அடிச்சிட்டாங்க இவருக்கு, அடித்து அவ்வளோதான் பார்த்துங்கன்னு இவர் மாதிரி. இவர் என்னை வந்து இங்கே பாருங்க குதிரை வாங்குவேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு இங்கே மொழி இந்த உறவு நின்று போச்சு அப்படின்னு சொல்ல சார் அப்புறம் அந்த பிளானை கைவிட்டேன். சரி அப்புறம் இதில் என்னன்னா, இந்த குதிரை வந்து குட்டி பொண்ணு மிருதுலான்னு ஒரு பொண்ணு இருக்கும், ஸோ ஃபாலோ பண்ண விட்டுருவாங்க. ஓட்டிகிட்டு இருக்கான் இவனும் பின்னாடியே போகிறான் தலைவர், டெரியும் ஃபாலோ. நான் ஒன்றுமே பண்ணல ரேஞ்சை, எக்ஸ்ட்ராடனரியாக ஓடுறான். திடீர்னு அவள் எக்ஸ்ட்ரா ஸ்பீடில் போகிறா, இவனு எக்ஸ்ட்ரா ஸ்பீடில் போகிறான். நான் பூரிச்சு போயிட்டேன், தலைவர் கிட்ட எல்லா ஷாட்டும் வந்துருச்சுடா. என்ன பண்ண முடியுமா உள்ள பூந்து வந்து நிறுத்தினாரு, நானே சூறாவளி அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்தின அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கா எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம். சரி திட்ட முடியாதுல்ல நம்மள, அதனால ஐசக் வந்து சொல்லாம சொல்றான், ஏங்க ரெயின்ஸ புடிங்க நீங்க பாட்டுக்கு போறீங்களா, அதுவே போகுது, யோ அது போலயா, அது வந்து வேற மூட்ல போதியா, நீ யாரியா நீ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஓ இது வேற இருக்கா அப்படின்ட்டு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ ரீகன் ஒரு லவ்வர் பாய். ஸோ அவன் வந்து லவ்வர் பாய்ங்கிறது எனக்கு ஸ்லோவாக புரிஞ்சுது. இப்போ சொன்னாங்க இங்கேயாவது கட்டம் இருக்குது அதுக்குள்ளே தான் இருப்பான், ஷூட்லலாம் யோசிச்சு பாருங்க, ஏதாவது பிச்சுக்கிட்டு போனான்னா போக வேண்டியதான். நீங்கள் அப்புறம் கொஞ்சம் ஹார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரீகனை, ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு இருந்தேன், வா ரீகன் போகலாம். ஆக்சுவலாக ஒரு பாயிண்டில் இதே யூஸ் பண்ணுறது இல்லை ரெயினே, நான் போடா அப்படின்னா போடுவான், ஆ ட்ரா 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 ட்ராட்னா அது ஒரு 5 ட்ராட்டில் அவன் கேட்டுரும். அப்புறம் நான் வந்து ஓகே ஓகே இதை ட்ராட்டிங் ட்ராட்டிங் அப்படின்ட்டு அவரை கேண்டர் அப்படின்னா ஓகே ஓகே பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆயிட்டோம். சிறப்பான ஆள் நீ. அப்புறம் பிடிச்சி நல்லா நீ திட்டி விட்டாங்க, இது ஆர்ட் ஸ்கூல்ல எல்லாருங்க பாருங்க உங்களுக்கு சொல்ல முடியாதா
அதுக்கு நீ இப்படிலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க சொல்றதுக்கே இருக்க மாட்டீங்க. தெரிஞ்சிக்கடா இதுதான் உலகம். என்னடா சொல்றீங்க, இல்லடா என்ன வேணா திட்டிக்கீங்கடா, என்னடா சொல்றீங்களா அப்புறம் இந்த கதையை சொன்னாங்க. எங்களுக்கு சொல்ல கஷ்டமா இருக்கும் உங்ககிட்ட, இப்படி பண்ணக்கூடாது, நீங்க ப்ராப்பரா ரூல்ஸ் படி ஓட்டுங்க, இல்ல ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டோம், அதெல்லாம் ஆவீங்க. எந்த அப்புறம் அதுக்குதான் அந்த மத்த குதிரையை கொடுத்து கொடுத்து மத்த குதிரை எல்லாம் பண்ணாது, அப்புறம் அதுல கொஞ்சம் ரெடி ஆயிடும் இல்ல பயம் வந்து. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து பக்கா ஃபிக்ஸ் ஆயிட்டேன், ஓகே குதிரை இப்படி ஓட்டணும் பக்கா எல்லாத்துக்கும் ரெடி. ஸோ ஃபைனல் லாஸ்ட் அந்த வீக் வந்து ரெண்டு இது ஒரு ஜம்பிங் பிளான் ஆகி ரெடி பண்ணி அவருக்கு சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி. என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், எப்போ பண்ண போறேன், ஒண்ணுமே ஒரு கிளாரிட்டியே இல்லை.